हेलो फ्रेंड और चिन्ना कोलम पाकलां इतु वंदु वेल्ली सेव्वा अंद नेर नाळ्ल पोडुरदुक्कु रोम्ब नल्ला इरुक्कुम पूजा रूम पोडुरदुक्कु नल्ला इरुक्कुम ओरत्तुल अंद डिज़ाइन मात्ति अगल पोलयुम पोट्टु अगल एर्त्ति वच्चु पूजा रूम पोडलां अंजु नालु मूणु एडपुळ्ळि वच्चु इंद कोलम पोट्टिरुक्केन रोम्ब ईसियान कोलम वांग पोट्टु पापोम நடுவில் அஞ்சு அடுத்தது நாலு அடுத்தது மூணு எடப்புள்ளி இப்போ இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் அதை சுற்றி இன்னொரு ரவுண்ட் இப்போ இந்த ரெண்டு புள்ளி இருக்குது இங்கே ரெண்டு புள்ளி இருக்குது இல்லையா இதில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த ரெண்டு புள்ளிக்கு கீழே ஒரு கோடு அதே போல இந்த ரெண்டு புள்ளிக்கு மேலே ஒரு கோடு இப்போ இதை ஜாயின் பண்ண போறோம் இங்கேந்து இப்படி இங்கேந்து இப்படி இப்போ இந்த ரெண்டு புள்ளிக்கு இடையில கொண்டு வந்து இதை சேர்க்க போறோம் இந்த புள்ளிகளுக்கு இடையில ஒரு சின்ன டிசைன் போட்டுறோம் நம்ம இதோட நடுவில் ஒரு சின்ன சின்ன ரவுண்டு இப்போ இதுக்கு இடையில் ஒரு சின்ன டிசைன் போட்டுடலாம் ஒரு சும்மா ஒரு நெளி நெளியா இந்த நடுவில் இணைக்கிறதுக்கு இப்படி ரெண்டு நெளி இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் இப்படி இப்போ இந்த ரெண்டுத்தையும் இப்படி மூணு இதை இதை பிரித்து ஒரு நெளி போட்டு அதை ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஒரு ஒரு புள்ளி ஆறு பக்கமும் இருக்குது இல்லையா இதை ஒரு சின்ன பூ போல் போடலாம் ஆறு பக்கமும் குட்டி குட்டி பூ போல் ஆறு பக்கமும் இருக்குது இப்போ இதை ஜாயின் பண்ணிடலாம் இந்த ரெண்டு கார்னரையும் இந்த ஒரு புள்ளியை நடுவில் வச்சு இப்படி ஜாயின் பண்ணுறோம் இந்த ஒரு புள்ளி நடுவில் இருக்குது இப்போ இதே போல் அடுத்தது இந்த ஒரு புள்ளியை நடுவில் வச்சு இப்போ இந்த ரெண்டு ஜாயின் பண்ணுறோம் இப்போ இந்த கூடு இந்த நடு புள்ளியில் வச்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணுறோம் இப்போ இந்த பக்கம் இருக்கிற கோடு இந்த புள்ளியை நடுவில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கோடு கொண்டு போய் இதை ஜாயின் பண்ணுறோம் இப்போ இது இடையில் ஒரு ஒரு பூ வருது பாருங்கள் அதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி முதல்லையே ஒரு ஒரு பூ போட்டு வச்சுருக்கோம் இப்போ இந்த கோடு இந்த புள்ளியை நடுவில் வச்சுட்டு போட போகிறோம் இந்த புள்ளி இப்போ இந்த கோடு இந்த புள்ளியை நடுவில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் இப்போ இதுக்கு இடையில் ஒரு ஒரு புள்ளி இருக்குது இல்லையா அந்த புள்ளியை இங்கேருந்து கொண்டு வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ ஆறு பக்கமும் அதை சேர்த்துட்டோம் அதை தவிர இப்போ ஒரு ஒரு புள்ளி எல்லா பக்கமும் இருக்குது அந்த புள்ளியை ரவுண்ட் பண்ணிடலாம் முதல்ல இப்போ இதோட ரெண்டு பக்கமும் ரெண்டு கோடு போட்டு
இப்போ ரெண்டு பக்கமும் இதோவையும் இப்படி இந்த கோடு இருக்குல்ல அது போலவே அதுக்கு சேர்ந்த மாதிரி ரெண்டு கோடு எல்லா பக்கமும் இப்போ ரெண்டு பக்கமும் கோடு போட்டுருக்கோம் இல்லையா இத இடையில இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துக்கு இந்த புள்ளிக்கு நேரா ஜாயின் பண்ண போறோம் இங்கே இருந்து ஒரு கோடு இங்கே இருந்து ஒரு கோடு இது ரெண்டுத்தையும் இப்படி வி போல ஜாயின் பண்ணிடலாம் இதோட உள்ளேயும் கலர் கொடுத்துருவோமா இந்த ஜாயின் ஆகிற இடத்துல கலர் கொடுத்துடலாம் இந்த ஓரங்கள்லையும் கொஞ்சம் கலர் கொடுத்துருவோம் இப்போ புள்ளிகளை எல்லாம் இணைச்சி போட்டுட்டோம் இந்த இடையில மட்டும் ஒரு சின்ன பூ போல போடலாம் இந்த ரெண்டு இதுக்கும் இடையில ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம் அதோட ரெண்டு பக்கமும் இலை போல ஒரு ஷேப்பு இதுக்கு நடுவில் ஒரு சின்ன டிசைன் பக்கம் இதுக்கு இடையில ஒரு சின்ன ரவுண்டு நீங்களும் போட்டு பாருங்க ரொம்ப ஈஸியான கோலம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் போட்டோம்னா வாசலில் போடலாம் பூஜை ரூமில் போடலாம் ஏதாவது சின்ன விசேஷங்களுக்கு வாசலில் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரங்கோலியில் போடும்போது போட்டு பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அவசியமாக சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்